உலகின் மிகவும் அமைதியான இடம். 2015 ஆண்டு உலகத்தின் அமைதியான இடம் அப்படிங்கிற ஒரு பெரிய கின்னஸ் சாதனையை பெற்றிருப்பது இந்த இடம்தாங்க. மைக்ரோசாஃப்டினுடைய தலைமையகத்தில் உள்ள அறை தான் இந்த பெருமையை பெற்றிருக்கிறது. அனிகோயிக் சேம்பர் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. பொதுவாக தனிமை விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, தனிமையில் இனிமை காண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, தியானம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதாவது நகரத்தினுடைய நெரிசல் மிகுந்த சாலையில் கூட இமயமலையினுடைய அமைதியை நம்ம தியானத்தின் மூலமாக உணர முடியும். இமயமலையில் கூட மிகப்பெரிய ஒரு நெரிசலான ஒரு சாலையினுடைய இறைச்சலை உணர முடியும். அப்படி தியானம் செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அமைதிக்காக. ஆனால் இந்த அறை வந்து பார்த்திலும் முற்றிலும் வந்து புற சத்தங்கள், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஒலிகளையுமே அது வந்து வடிகட்டி விட்டால் ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த அனிகோயிக் சேம்பர்கள்னு சொல்லக்கூடிய உலகத்தின் மிகவும் அமைதியான அறை. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உரிக்க உரிக்க லேயர் பை லேயராக வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது அதில். அந்த மாதிரி லேயர் பை லேயராக பல சுவர்களை எழுப்பி எழுப்பி சாதாரண அறைகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அறையாக அல்ட்ரா சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனைகளுக்கெல்லாம் உட்படுத்தி மிகவும் நேர்த்தியான முறையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் உழைப்புல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அனிகோயிக் சேம்பர்கள். இதில் வந்து எல்லாராலையும் இங்கே இருக்க முடியாதுங்க. ஒரு சிலரால் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது இருக்க முடியும். அதிகபட்சம்லாம் அங்கே யாரும் ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. அப்படி அமைதியான ஒரு இடம் வந்து அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள மைக்ரோசாஃப்டினுடைய தலைமையகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அனிகோயிக் சேம்பருடைய வேலை என்ன அப்படின்னா, புறச்சத்தங்கள் அத்தனையும் அது வந்து தடுத்துரும். அப்படி தடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதய துடிப்பை நம்மால் கேட்க முடியும். நமது உடம்பில் உள்ள இரத்தம் கொதிக்கிற சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். கை கால்களை அசைக்கிற போது எலும்புகள் நரம்புகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சத்தங்களை நம்மால் கேட்க முடியும். அவ்வளோ பெரிய விஷயம் என்னங்க, அதோட பெரிய அதிசயம் என்னென்னா, தலையை இப்படி திருப்புனீங்கன்னு வைங்களேன், அந்த திருப்புகிற சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். மூச்சு விடுகிற போது உள் சுவாசம் வெளி சுவாசம் அதனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அந்த அளவுக்கு துல்லியமாக உடம்பினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் இருக்கக்கூடிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இப்போமும் அந்த சத்தம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அது நம்ம காதில் கேட்க முடியாத அளவுக்கு புறச்சத்தங்கள் அதிகமாக நம்முடைய சூழலில் இருக்குது. அதனால் நம்மளால் அதை உணர முடியலை. ஆனால் இந்த புறச்சத்தங்கள் அத்தனையும் நம்ம நீக்கிட்டோன்னா, நம் உடம்பினுடைய அந்த உடல் மொழி, உண்மையான பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அந்த உடல் மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த அல்ட்ரோ சென்சிட்டிவ் நிறைந்த இருக்கக்கூடிய அந்த அனிகோயிக் சேம்பர்களில் நம்மளால் வந்து உணர முடியும். அதிலும் பார்த்தீங்கன்னா, அதில் இன்னும் அதிக நேரம் நாம் உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால், பல அமானுஷமான சக்திகள் இந்த உலகத்தில், இந்த காற்றுல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல சக்திகளினுடைய அந்த அசிரீதி போன்ற குரல்களை எல்லாம் நம்மளால் கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அங்கே உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனதில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒன்று நம்ம பைத்தியமாக மாறிவிடுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால், நம்மை அந்த சத்தம் இல்லாத அந்த சூழல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்குள்ள உடல் ரீதியாக ஏற்படுத்தும். ஏன்னா செவிகளில் விழக்கூடிய அந்த செவிப்பறைகளில் இத்தனை டெசிபல்ல இருக்கணும் அப்படின்னு பல அளவுகள்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் எந்த விதமான சத்தமும் இல்லாத அந்த நிசப்தமான சூழ்நிலை நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லாராலையுமே அந்த அறையில் போய் இருக்க முடியாதுன்னா கூட, அந்த அறைக்கு வந்து 2015 கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்கன்னா, அந்த அறையை உருவாக்குவதற்கு அவர்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்பார்கள் பாருங்கள். அதாவது ஒரு சின்ன ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அதை தெளிவாக கேட்கக்கூடிய அறைகளையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பல கண்ணாடி அறைகளை பார்த்துருப்போம். அதையும் தாண்டி இந்த அறைகளினுடைய சுவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, பல தடிமனான சுவர்களை ஏற்படுத்தி ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு வரக்கூடிய சத்தங்கள், அதனுடைய கதவுகள், அது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறுகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அந்த அறை எவ்வளவு ஒரு நேர்த்தியான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மால் உணர முடியுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.